சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் என்ற சேனல் வழியாக இந்த ஜோதிட கலையின் நுணுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு கடந்த காலத்தில் கூட ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் பார்ப்பது என்று ஒரு உதாரண ஜாதகம் விளக்கி இருக்கின்றேன். இப்பொழுது நம்ம பலன் பார்க்கும்போது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டும். அந்த இதுக்கு பல காலம் நமக்கு இந்த ஜோதிட கலையில் ஒரு பயிற்சியும் அனுபவமும் இருக்க வேண்டும். மேல்நோக்காக பார்த்தால் நமக்கு சரியான பலன் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த கரும்பலகையில் ஒருவருடைய ஜாதகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்தை மேல்நோக்காக பார்க்கும்போது ஒரு குறையும் தெரியல. பாருங்கள், சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். 2/7 செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கார். லாபஸ்தானாதிபதி 11/10 சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கார். பாக்கியஸ்தானாதிபதி 9/10 அவர் ஆட்சியும் உச்சமும் புதன் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருக்கார். இவர் அருமையான ஜாதகம். இத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றது. அருமையான ஜாதகம் இது. இவருடைய வாழ்க்கை ஓஹோ என்று வளமான வாழ்க்கை அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும் சில பேர் சொல்லலாம். ஆனால் இதை பாருங்கள், இந்த ஜாதகர் மதுரையை சார்ந்தவர். இவர் 1973 பிறந்திருக்காரு. அஸ்வினி நட்சத்திரம் அவருடைய ஆரம்பகால நட்சத்திரம். கேது திசை இருப்பு. இவர் இந்த நாள் வரையிலும் வறுமை ஏழ்மை ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரு. ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. சுக்கிரன் 7 பார்த்ததுனால திருமணம் ஆயிருக்குது. ஆனாலும் வறுமை ஒன்றுமே பண்ண முடியல. பூர்வீக சொத்து எல்லாம் விற்றார். முதல்ல கடன் தாங்க முடியல. அடுத்து என்ன பண்ணார், குடியிருந்த வீட்டையும் விற்றார். அப்போவும் அவரால் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து வறுமையிலிருந்து மீளவே முடியல. அதற்கு பிறகு என்ன பண்ணார், வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வெளிநாட்டுக்கு போனார். அங்கேயும் வேலை கிடைக்கல. அந்த பாஸ்போர்ட்னு சொல்கிறோமே, அது காலம் முடிஞ்சு போச்சு. அந்த நாட்டில் அவரை சிறையில் வைத்து கொஞ்ச நாளுக்கு பிறகு அனுப்புனாங்க. மறுபடியும் ஊர் வந்து சேர்ந்தார். இன்றைக்கு அவருடைய நல்ல நிலையில் இல்லை. என்ன காரணம், ஜாதகம் நல்லா இருக்குது, இத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கின்றன, ஏன் இப்படி அவர் பாருங்கள் வந்து ஆனால் திருமண ஆட்சியர் குழந்தைங்க கிடையாது. சூரிய திசையில் தான் இந்த குடும்பம் இருக்கிற வீட்டை கூட விற்றுவிட்டார். 11/10 திசை சூரிய திசை, லாபஸ்தானாதிபதி திசை, அந்த திசையில் தான் வீட்டையும் விற்றுட்டார். வந்து வெளிநாட்டுக்கு போயும் அவருக்கு வேலை கிடைக்கல. கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் நம்ம நாட்டுக்கு மதுரைக்கே வந்துட்டார். இதுக்கு என்ன காரணம், இவ்வளோ கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று கூட அவர் வாழ்க்கை சிறப்பு அடையிலேயே என்ன காரணம், அதுக்கு தான் அந்த நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும். மேல்நோக்காக பார்த்து பலன் சொல்லவே கூடாது. வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னம் எது, லக்னாதிபதி எது, இந்த லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் மற்ற கிரகங்கள் என்ன உறவு, என்ன சம்பந்தம், நட்பா பகையா, இதை தான் முன்ன பார்க்கணும். அதுக்காக தான் இந்த உதாரண ஜாதகத்தை நான் எடுத்தேன். இப்போ வந்து துலா லக்னம், அதிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். எப்பொழுதுமே துலா லக்னத்துக்காரரோ அல்லது துலா ராசிக்காரருக்கோ வாழ்க்கை அருமையாக அமையும். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான். அதுலேயும் துலா ராசியில் ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ இருந்தால் அவர் பலவிதமான தொழிலில் பயிற்சி பெற்றிருப்பார். அதுதான் ஒரு அனுபவத்தில் நான் கண்டது. ஆனால் இந்த ஜாதகத்தில் துறாவில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். இருந்தும் பலன் இல்லைன்னு கேட்டால் காரணம், அவர் 8 அதிபதியாகவும் ஆகிறார்.
சுக்கிரன் வந்து எட்டாம் அதிபதியாக ஆனதுனால ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் நல்லது செய்ய மாட்டாங்க. ஆகியனால அந்த சுக்கரன் ஆட்சி பெற்றது பலனில்லா. எட்டாம் அதிபதி தீய கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது. அப்படி பெற்ற நல்ல பலனே கிடைக்காது. இப்போ சுக்கரனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அந்த அதிபதி செவ்வா. ஏழாம் அதிபதி அவர் தான். அவரும் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கார், தப்பு இல்லை. ஆனால் நல்லது நடக்கலையே. குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, ரெண்டாம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, குடும்பம் நடக்கலையே. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த செவ்வாய் வந்த துலா லக்கணத்துக்கு மாரக அதிபதியாக ஆகிறார். அவர் தீய கிரகம் ஆயிட்டார். அவர் ஆகியனால அவர் வந்து ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது. ஒரு தீய கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெறவே கூடாது, நல்லதே விளையாது. சரி, அதுக்கப்புறம் பார்ப்போம் சூரியனை பார்ப்போம். சூரியன் லாபஸ்தானாதிபதி, அந்த இடத்துலையும் ஆட்சி பெற்றிருக்கார், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் வந்து பாதகாதிபதி ஆகிறார். இந்த துலா லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி ஆகிறார். ஒரு பாதகாதிபதி ஆட்சியும் பெறக்கூடாது, உச்சமும் பெறக்கூடாது. இப்படியே இந்த தீய கிரகங்கள், இவங்கெல்லாம் இந்த துலா லக்கணத்துக்கு தீய கிரகங்கள், செவ்வாயாக இருக்கட்டும், சுக்கரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், தீய கிரகங்கள். இவங்க கெட்டவங்க. இந்த கெட்டவங்க வந்து ஆட்சியோ உச்சமாக பெறக்கூடாது. ஊரில் கூட ஒரு அயோக்கியன் எட்டுமே தலைவன் ஆகலாம், என்ன ஆகும் அந்த ஊர். அந்த மாதிரி இவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு ஆட்சி உச்சமே பெறக்கூடாது. நல்லவங்க பெறலாம். அடுத்தது புதனை பாருங்கள், பாக்கிய அதிபதி அவர், ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவர். ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாலே, அதாவது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நல்லா இருந்தாலே தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்க. லக்னாதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலே என்ன தொட்டதெல்லாம் தொடங்குது. இது ஜோதியோட விதி. இது இவர் தொட்டதெல்லாம் தொடங்கலையே. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த புதன் கண்ணியில் வந்து மறைஞ்சு போனார். துலா லக்னத்துக்கு பன்னிரெண்டில் அந்த புதன் பொதுவாகவே நான் பலமுறை சொல்லி வந்திருக்கிறேன், புதன் வந்து மிதுனத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் வாழ்க்கை அமையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுனும் ஒரு அலிராசி, கன்னியும் ஒரு அலிராசி, புதனும் அலி கிரகம். இந்த அலி கிரகம் அலிராசியில் இருக்கக்கூடாது. போன இதில் கூட நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், கன்னியில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அதே நல்லது. கன்னியில் கிரகம் இருந்தாலே இல்வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். வேறு வகையில் பேரும் புகழும் இருக்கலாம், இல்வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த ஜாதகர் இந்த நாள் வரையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு அவஸ்தப்பட்டுன்னு தான் இருக்கிறாரு. அதனால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம், யாராக இருந்தாலும் பயிற்சி பெறுங்க. இந்த ஜோதிடக்கரை என்பது ஒரு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியாத அற்புதமான ஒரு அறிவியல் கலை. இந்த கலையில் பயிற்சி பெறுவதற்கு இப்படி ஒவ்வொரு ஜாதகம் நீங்களாம் பல ஜாதகங்களை சேகரித்து பாருங்கள். அதில் நுணுக்கமாக இப்படி பார்த்தோம்னா தான் ஒரு பயிற்சி பெற முடியும். இந்த மாதிரி ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்கள் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம், என்ன உறவு அப்படின்னு பார்க்கணும். சுக்கரன்னு பார்த்தோம், அவர் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார், கெட்டு போச்சு. செவ்வாயை பார்த்தோம், அவர் ஏழாம் அதிபதி தான், ஆனால் மாரகாதிபதியாக போகிறார். சூரியனை பார்த்தோம், பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக போகிறார். புதன் வந்து ஒம்பது பன்னெண்டுக்கு அதிபதி ஆகிறார், விரயஸ்தானத்து அதிபதியும் அவரே ஆகிறார். இந்த இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எப்படி நன்மை செய்வாங்க? இப்படி இருந்தால் இந்த கிரகங்கள்லாம் உயர்ந்த நிலைக்கு ஆட்சி உச்சம் பெற்றால் எப்படி நன்மை செய்வார்கள்? ஆகியனால இன்னொன்று கூட பாருங்கள், எட்டாம் அதிபதி சுக்கரனை ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பார்க்கக்கூடாது. அதுவும் ஒரு பெரிய தப்பாக போச்சு. தீய கிரகங்கள் பலம் பெற்றாலும் தீய இடங்கள், இந்த மறைஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு பலம் பெற்றாலும் தீய பலன்கள் தான் ஏற்படும்.
இது ரொம்ப இந்த நீங்கள் பொறுமையாக அந்த ஜாதகத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மேல் நோக்காக பார்த்தோம்னா இத்தனை கிரகம் பொதுவாக சொல்லுவோம், வந்து லக்னாதிபதி லக்னத்துலேயே ஆட்சின்னா ஆயுள் தீர்க்கு மாசை, ரெண்டு மூணு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றவரில் ஜாதகம் நல்ல ஜாதக மாசை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா இந்த கிரகங்கள்லாம் கெட்ட பலனை தான் தரும். தீய கிரகங்கள் பலம் பெற்றாலும் தீய இடங்கள் 6-12 அந்த இடங்கள் பலம் பெற்றாலும் தீய பலன்கள் தான் நடக்கும். துலா லக்னத்திற்கு சூரியன் பாதகாதிபதி சிவசாரி சொல்லிட்டேன் நான். தொழில் சிறப்பை 10 தான் தொழில் ஸ்தானம், ஒவ்வொன்றா சொல்லின்னு வரேன் பாருங்கள். 10 தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானாதிபதி இங்கே யாருன்னா சந்திரன். அவர் மேஷத்தில் இருக்கிறார், 7 இருக்கிறார், லக்னத்துக்கு தப்பே கிடையாது 7 இருக்கிறார். ஏன் உள்நாட்டிலையும் தொழில் அமையலை, வெளிநாட்டிலையும் தொழில் அமையலையா, என்ன காரணம் யோசனை பண்ணணும். அந்த சந்திரன் இப்போ தான் கால் எடுத்து வச்சுக்கிறார் மேஷத்தில், அஸ்வினி நட்சத்திரத்தில் 1 வர்றார். இவ்வளோ நாள் மீனத்தில் இருந்துட்டு இப்போ தான் காலை எடுத்து வச்சுருக்கிறாரு இந்த மேஷத்தில். அந்த மாதிரி ஒரு 0.5 டிகிரிக்குள்ளே இருந்தால் சந்தி தோஷம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அஷ்டங்கம், கிரக யுத்தம், சந்தி தோஷம், இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். சூரியனோடு ஒரு கிரகம் நெருக்கமாக இருந்ததுன்னா அஷ்டங்கம் அதை வேலை செய்யாது, அதுக்கு பரிகாரமும் கிடையாது. ஒரு ராசியில் 2 கிரகங்கள் ஒரே பாகையில் டிகிரியில் இருந்ததுன்னா கிரக யுத்தம் அதுவும் பலன் செய்யாது. ஒரு ராசிக்கு 30 டிகிரி 29 டிகிரியில் ஒரு கிரகம் வந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அதுக்கு சந்தி தோஷம்னு பேர். இந்த சந்தி தோஷம் பெற்ற கிரகம் வேலையே செய்யாது, தீய பலன் தான் கொடுக்கும். இங்கே சந்திரன் வந்து 10 தொழில் ஸ்தானாதிபதி, அவர் 7 இருக்கிற நிலத்தான், ஆனால் சந்தி தோஷம் பெற்றதுனால அவர் வேலை கொடுக்க முடியல. உள்நாட்டிலையும் வேலை இல்லை, வெளிநாட்டிலையும் வேலை இல்லை, அந்த மாதிரி அவருக்கு ஆகிப்போச்சு. அடுத்தது குரு நீச்சம் ஆகிறார், ஆகக்கூடாது. அதுவும் அந்த இடத்துல இன்னொன்று கூட பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்கள், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தொலைபேசியில் சொல்லுங்கள். கடகம் அல்லது மகரம், இந்த 2 இடத்துலையும் குருவோ செவ்வாயோ இருந்தால் வாழ்க்கையே போராட்டம் தான், அது 100 ஒரு எழுத்து கூட தப்பாது. கடகத்தில் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கடகத்தில் குருவோ செவ்வாயோ இருந்தாலும், மகரத்தில் குருவோ செவ்வாயோ இருந்தாலும் வாழ்க்கையே போராட்டம் தான், சாவர வரையும் போராட்டம் தான், அது ஒன்றும் விமர்சனமே கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், மகரத்தில் குரு எப்படி வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஒரு நமக்கு அது கடகால் இது பிறந்த நேரம் சரியாக குறிக்கப்பட்ட ஜாதகமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை அருமையாக எடுத்து சொல்கிறேன். நான் கூட 2-3 பேருக்கு ஒரு 60-70 வயசு வரையும் ஜாதகம் எழுதி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி அவங்கள நம்ம கணிக்கலாம் நம்ம, ஆனால் அவங்க பிறந்த நேரம் சரியாக இருந்தால் தான் நாம் என்னுடைய கணக்கெல்லாம் சரியாக வரும். தப்பு தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிறந்த நேரம் அறியறதுக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். பிரசவம் வீட்டில் ஆகலாம், ஆஸ்பத்திரியில் கூட ஆகலாம், அந்த நர்ஸம்மா வந்து சொல்கிறது தான் டைம் நினைக்கும். அதாவது தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை இந்த மண்ணில் வந்த பிறகு அந்த தொப்புள் கொடி அறுக்கும்போது ஒரு வீலுன்னு ஒரு சத்தம் வரும். ஏன் அந்த சத்தம் வருதுன்னு சொன்னால், அந்த இத்தனை இவ்வளோ காலம் அந்த வழியாக ஆக்சிஜனை சுவாசம் பெற்றிருந்த அந்த குழந்தை இப்போ வந்து இந்த இங்கே நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட் பண்ணது தான் அந்த சுவாசம் வந்து 2 புருவத்துக்கு நடுப்பில் போய் நிற்கும். அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணதுமே அதனால தான் அந்த இடத்த ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பார்க்கணும். 2 பொரு, அதாவது அந்த காலத்தில் மந்திரவாதி தந்திரவாதி வந்து மெஸ்மெரிசம் அதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த 2 புருவத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய, அதனால தான் நான் யாராவது திருநீர் விட்டால் கூட அந்த இடத்துல திருநீர் விடுங்க, படுற மாதிரி விடுங்க, அது கொஞ்சம் பரிகாரம் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த குழந்தை முதல் அழுகிற சத்தம்தான் பிறந்த நேரம், அது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் பூரா அதுக்கு என்னென்ன திசையில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும், தப்பே வராது.
இப்போ இந்த காலத்தில் நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த பிரசவ வலி எடுத்ததுமே ஒரு ஜோசியருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, ஐயா வந்து பிரசவ வலி எடுத்துருக்குது, டாக்டர் தயாராகிறாரா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, நீ ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் கூட நடக்குது இந்த காலத்தில். அதுவும் தப்பு கிடையாது, அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த சனியும் கேதுவும் ஒரே டிகிரியில் 10 டிகிரியில் இருக்கிறாங்க, மிதுனத்தில் 10 டிகிரி தான். இதுதான் வந்து கிரக யுத்தம், 10 டிகிரியில் இருக்கிறாங்க. இந்த அந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் கேது என்ன பண்ணால், மற்றத்தினுடைய பலனை ஒடிக்கிடும், ஒன்றுமே செய்யாது. கேது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, நீ இன்னாதான் வெய்ய காஞ்சா கூட அந்த வெயில் ஆலமரத்தின் கீழே உள்ளக்கூடாது, நிழல் தான் இருக்கும். இங்கே சனி வந்து குடும்பஸ்தானாதிபதி 4வது, அதாவது சுகஸ்தானாதிபதி 4வது அதிபதி, 5வது அதிபதி சுகஸ்தானாதிபதி. அவர் போய் கேதுக்கிட்ட கெட்டு போனார், கிரக யுத்தத்தில் கெட்டு போனார். இப்போ அதனால் அந்த குடும்பம் அமையறதும், மகிழ்ச்சியான குடும்பம் அமையறதும் இல்லாத போச்சு. இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சு பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள், இதில் ஒரு எழுத்து கூட தப்பாக வராது. இவ்வளோ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று கூட இவருடைய வாழ்க்கை சீராக அமையலை. அதனால் நம்ம பலன் பார்க்கும்பொழுது அப்படியே மேலோட்டமாக பார்த்து பலன் சொல்லவே கூடாது. லக்னத்துக்கு, லக்னாதிபதிக்கு, மற்ற கிரகங்கள்லாம் என்ன ஆதிபத்தியம், நண்பு நட்பாக பகையா, இவையெல்லாம் பார்த்து சொன்னோம்னா எல்லாமே கட்டதாக கரெக்டாக வரும். ஆனால் மேல்நோக்காக பார்த்தா இது ஒரு அருமையான ஜாதகம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் இந்த குறிப்புகளை நன்கு யோசித்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.